உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ். உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைபடுகிறதா? MBBS க்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு BNYS. மேலும் விவரங்களுக்கு 7448-83500. எலிமெண்ட் சீனியர் லிவிங், நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை, மூணு இடத்துல இருக்கு. கால் 7826878268. நேர்லி வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு ஆடிட்டர் சேகர் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பட்ஜெட்டுக்கு எல்லாரும் மார்க் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க மார்க் தான் கொடுப்பீங்களா சார்? பட்ஜெட்டுக்கு மார்க்குன்னா 10க்கு 10 கூட கொடுப்பேன். எல்லாரும் இது கூட்டணி பட்ஜெட், இது வந்து உப்பு சப்பில்லாத பட்ஜெட் அப்படின்னு அறிக்கைகள்லாம் வர ஆரம்பிச்சு நம்ம பார்க்குறோம். கேட்க வேண்டியது முதல் கேள்வி, இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் இல்லை, இந்த அரசு அமைந்த பிறகே, அதாவது இந்த மேண்டேட் கொடுக்கப்பட்ட பிறகே, பாஜகவுக்கு ஒரு ஃப்ராக்சர்டு மேண்டேட் அப்படின்னு ஒரு கூட்டணி சர்க்கார், கூட்டணியை நம்பி வர வேண்டிய ஒரு சூழல், 240 அப்படின்ற நம்பர், இந்த நம்பர்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாஜகவுக்கு வந்து மிடில் கிளாஸ் ஒரு பாடம் கற்பித்தது. அவருடைய பேக் போனான பனியா கம்யூனிட்டியில இருந்து ட்ரேடர் கம்யூனிட்டியில எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஒரு பாடத்தை கூட கற்பிச்சிட்டாங்க. முக்கியமான கீ சிட்டிஸ்லாம் சில தோத்துருக்காங்க, ட்ரெடிஷ்னல் பிளேசஸ் எல்லாம் ஹோல்ட் இழந்திருக்காங்க. அப்படின்னு உடனே இந்த முறை தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட்ல வந்து ப்ரோ மிடில் கிளாஸ் பட்ஜெட், இந்த 10 வருஷத்துல பார்க்காத பட்ஜெட், ஈவன் லாஸ்ட் 20 இயர்ஸ்ல பார்க்காத ஒரு பட்ஜெட் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்க இருந்தது. ஆனா இம்முறையும் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸில் ஒரு மேஜர் சேஞ்ச் இல்லை, குறிப்பாக எதிர்பார்த்த சேஞ்ச் இல்லை. அது நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணுமா இல்லை எப்படி பார்க்குறது? அதாவது பட்ஜெட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கலாம். இது பனியா பட்ஜெட்டு, மிடில் கிளாஸுக்கு பண்ணலை அப்படின்ட்டு. பட்ஜெட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு நாட்டோட ஒரு எப்படி ஒரு குடும்பத்துடைய வரவு செலவு கணக்கு, பேலன்ஸ் ஷீட், வரவு செலவு கணக்கு. பேலன்ஸ் ஷீட்னா சொத்து கடன்கள் அப்படிங்கிற மாதிரி, வரவு செலவு கணக்கு. இது ஒரு நாட்டுடைய வரவு செலவு கணக்கு. ஒரு நாட்டுடைய வருமானம் வந்து எப்படி இருக்குங்கிறது, நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 75 ஆண்டுகளில் எப்படி இந்த வருமானம் வளர்ந்து கொண்டிருக்குன்னு தெரியும். இப்ப இந்த பட்ஜெட்ல அதிகமா செலவு பண்ணா எனக்கு அதிகமா வருமானம் வரணும், இல்லைன்னா அதிகமா கடன் வாங்கணும். கடன் வாங்குறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, வருமானத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, அதுக்கு மேல வரதில்லை. அப்ப அந்த வரவு செலவுக்குள்ள நான் வந்து இந்த நாட்டோட குரோத் பாதையில கொண்டு போகணும். இப்ப வந்து நாட்டில் வந்து நான் பேலன்சிங் ஃபேக்டர் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பேலன்சிங் ஃபேக்டர் யாரு? ஏழைகள். பாஜக வந்து ஆட்சிக்கு வருகிறோமோ வரவில்லையோ, நாங்கள் ஆட்சியில் இருக்க போறோமோ இல்லையோ, மோடி வந்து முன்ஜாக்கிரதையா ஒரே ஒரு வேலை பண்ணார், இந்த நாட்டில் ஏழைகள் வந்து பசியோட பட்டினியோட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கோவிட்னு ஒன்னு வந்து இந்த உலகம் சந்திச்ச உடனேயே இந்த நாட்டில் ஒரு ஏழையும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு ஏழைக்கும் ஒரு வேளையாவது சாப்பாடு கிடைக்க வேணுங்கிறதுக்காக 2028 நவம்பர் வரைக்கும் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்புங்கிறத 80 கோடி மக்களுக்கு கேரண்டி பண்ணார். அன்னைக்கு கேரண்டி பண்ணும்போது எனக்கு ஓட்டு போட்டு திரும்பி வர வைப்பாங்க, வர வைக்கணுங்கிறதுக்காக கேரண்டி பண்ணல. இந்த நாட்டில் எந்த மாதிரி மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எது தேவை, அதாவது உண்மையை சொல்ல போனா ஒரு தாயார் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் பாகுபாடு இல்லாம பண்ணுவாங்க, அந்த மாதிரி இந்த நாட்டு மக்கள்ல பலவிதமா இருக்காங்க. அந்த வித மாதிரி மக்கள்ல வந்து ஏழை மக்களுக்கு ஏற்கனவே வரத்துக்கு முன்னாடி பண்ணிட்டார். இதற்கடுத்து நடுத்தர வர்க்கம். நடுத்தர வர்க்கம்ங்கிறது யாருங்க? அது ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு ஒரு ட்விட்டர் போஸ்ட் பார்த்தேன், ஒரு முக்கிய ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் அவர் போட்டிருந்தாரு, இந்த 15 லட்சத்துக்கு மேல சம்பாதிப்பவர்களே வந்து எப்படி மிடில் கிளாஸ்ல வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. முதல்ல ஒரு டெஃபினிஷன்ஸ்ல எப்பவுமே நம்ம இந்தியாவில் லூப் ஹோல்ஸ் இருக்கும்ல. நான் ஒரு ஆடிட்டர், ஒரு சீனியர் ஆடிட்டர் உங்ககிட்ட கேட்க விரும்புறது,
மிடில் கிளாஸ்னா நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், கிரீமி லேயர்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், இதுல ஏகப்பட்ட கேஸ், ஏகப்பட்ட குழப்பங்கள் தொடர்ந்து இருக்கு. நீங்க ஒரு ஆடிட்டரா பல ஃபைல்ஸ் பார்த்திருப்பீங்க, எப்படி கிளாஸிஃபை பண்ணுவீங்க சார்? மிடில் கிளாஸ் அப்படின்னு இந்த நான் ஒரு இந்தியா 140 கோடி மக்கள் இருக்கிற நாடா பாக்குறேன், நான் என்ன கிளாசிஃபை பண்ணுங்கிறது இல்ல. ஒரு 140 கோடி மக்கள் இருக்கிற நாடா பார்க்கும்போது, இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பாலிட்டிஷியன் என்ன போன் பண்ணி கேட்டார். என்ன கேட்டார் அவரு? கட்சியில பெரிய தலைவர் என்ன கேட்டார் சார், 7 லட்சம் வரைக்கும் எனக்கு டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்றீங்க, ஆனா 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரைக்கும் 5% ஒரு டாக்ஸ் ரேட்டை வச்சிருக்கீங்க, இது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னாரு. நான் இப்ப ஒரே வார்த்தை சொன்னேன், ஐயா நம்ம வந்து நாடுங்கும் போது இந்த நாட்டுல வந்து டாக்ஸ் பேயிங் அசசி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லியானோ, அப்படி இருக்கிறதுனால நாங்க இந்த நாட்டுல 3 லட்சத்துக்கு மேல இன்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டாக்ஸ் வசூலிக்க போறோம், ரேட் லெவி பண்றோம், ஆனா அவங்க இந்த இன்கமுக்குள்ள இருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு ரிபேட் கொடுக்கறேன். இப்ப இந்த 3 லட்சத்திலிருந்து 7 லட்சத்துல இருக்கிறவங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்றேன், வருமான வரி நம்ம தாக்கல் பண்ண சொல்றேன், ஆனால் அவங்க வரி கட்ட வேண்டாம்னு சொல்றேன், அவங்களுக்கு வரி கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னா 10 கோடி மக்கள் இன்னைக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மாட்டாங்க, 3 கோடி மக்கள் தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. 3 கோடியை நான் ரொம்ப ஜாஸ்தி சொல்றேன். அப்ப மிடில் கிளாஸ்ன்னு என்ன கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, 50,000த்துக்கு மேல வருமானம் வந்துட்டாலே அவங்க மிடில் கிளாஸை விட்டு என்னோட படத்தை அவரை தாண்டிடுவாங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போய் சேர்றாரு டிசிஎஸ்ல சிடிசி இன்னைக்கு 2,70,000 சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு 25,000 ரூபாய்க்கு கீழே தான் சம்பளம் ஒரு இன்ஜினியருக்கு, ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க. அப்போ மிடில் கிளாஸ்ன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை 25,000 இருக்கிறவங்கெல்லாம் மிடில் கிளாஸ். ஆனால் இன்னைக்கு இந்திய வருமான வரி சட்டத்தில் இப்போ இல்லை, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மோடி சர்க்கார் கொண்டு வந்து விட்டது. மாதம் 60,000 சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு வருமான வரி கிடையாது. இன்னைக்கு 65,000 சொல்லிட்டாங்க, 25,000 ரூபா ஸ்டாண்டர்ட் டெரிக்ஷனை கூட்டி விட்டாங்க. அப்போ நான் ஒரே ஒரு உதாரணம் கேட்குறேன், இந்த நாட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க, சுயதொழில் வேலைக்கு போகிறவங்க. நீ சுயதொழில் செய்கிற அப்படின்னா அப்போ சட்டம் சொல்லுது, சுயதொழில பொருளை வாங்கி விற்கிற ட்ரேடிங்ல இருக்க அப்படின்னா மாசம் 7.5 லட்சம் பிசினஸ், அதாவது ஒரு நாளைக்கு 25,000 ரூபா நீ பிசினஸ் பண்ற, மாசத்துக்கு 7.5 லட்சம், வருஷத்துக்கு 90 லட்சம் ரூபா பிசினஸ் பண்றேன்னா உனக்கு இன்கம் டாக்ஸே இல்லை. ஏன்னா 8% தான் நான் அதுக்கு வருமானம்னு வச்சுக்கிறேன், 98 72 7 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அப்ப 90 லட்சம் ரூபா ஒருத்தர் பிசினஸ் பண்றாரு ஆண்டுக்கு, அவர் மிடில் இன்கமா என்ன மாதிரி இன்கம் நம்ம கிளாசிஃபை பண்றது? சோ அவங்களுக்கான அந்த அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. 65,000 ரூபா வருமானம் வாங்குறவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. சர்வீஸ் செக்டர், இப்ப என்ன மாதிரி ஒரு ஆடிட்டர், என்ன மாதிரி ஒரு ஆடிட்டர், அவங்களுக்கும் சட்டம் சொல்லுது என்ன மாதிரி ஒரு ஆடிட்டரோ டாக்டரோ இன்ஜினியரோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ சுயமா தொழிற்சா, இல்ல உங்களை மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில இந்த மாதிரி பண்றவங்க சுயமா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க 15 லட்சம் ரூபா டர்ன் ஓவர் பண்ணீங்கன்னா, நீங்க சர்வீஸ் செக்டர் எது பொருளையும் வாங்கி விற்கல, மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபா பண்ணீங்கன்னா 62,500 ரூபா இன்கம் பண்ண போறீங்க, டிக்ளேர் பண்ண போறீங்க, உங்களுக்கு வருமான வரி டாக்ஸே வராது. அப்ப இதை விட ஒரு கன்வீனியன்ட் சட்டம் வந்து இந்த மாதிரி சட்டத்தை வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டில் கொண்டாச்சு. எனக்கு இன்னும் வேணும் தான் எப்படிங்க கொடுக்க முடியும் இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்கிற நாட்டில்? ஸோ 2019 தாக்கல் செய்யப்பட்ட அந்த இன்டர்ம் பட்ஜெட்ல கொண்டு வரப்பட்ட ரிபேட் அப்படின்ற விஷயம் அதுவே போதுமானதுன்றீங்க, அந்த 5 லட்சம் வரைக்கும் சார் அன்னைக்கு சொல்லும் போதே ஒன்று சொன்னாங்க சார், நாங்கள் அடுத்த 5-7 ஆண்டுகள் 5 ஆண்டுகளை மினிமம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இந்த ரிபேட்டை இன்னைக்கே கொடுக்குறோன்ட்டு. ஸோ இன்னொரு 2-3 வருஷத்துக்காவது மாற்றம் இருக்காது. என்னை பொறுத்தவரை இன்றைக்கி ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து 9 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குரிய ஸ்லாபுக்கு டேக்ஸ் குறைச்சிட்டாங்க சார்.
10% வந்து 9 லட்சம் வரைக்கும் இருந்தது, அதை 10 லட்சம் வரைக்கும் ஏற்றுட்டாங்க. அதே மாதிரி என்பிஎஸ் ஸ்கீமில் 10% கான்ட்ரிபியூட் பண்ணுறதை 14% வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், சேவிங்ஸுக்கு கொண்டாங்க. நாங்கள் உங்களுக்கு நியூ ஸ்கீமாக இருந்தால் கூட அதுக்கு ரிபேட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சில பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்க. நம்ம எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி இடத்துல இருக்கோங்கிறது தெரியும், அதாவது விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவாங்க தமிழில் அருமையாக. அதே மாதிரி நம்ம நாட்டுக்காக போடப்பட்ட பட்ஜெட்டே தவிர ஓட்டுக்காக போடப்பட்ட பட்ஜெட் இல்லை. நம்ம சமீபத்தில் கூட பார்த்துருப்போம், ஆர்பிஐ வந்து டிவிடெண்ட்லாம் வந்து நிறையா வந்து மத்திய அரசுக்கு கொடுத்ததா செய்தியெலாம் வந்ததாக பார்த்தோம். ஸோ அப்படிலாம் இருக்க ஒரு நல்ல கேஷ் ஃப்ளோ இந்தியன் கவர்மெண்ட் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு தலைப்பு செய்தி பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் பேசுறாங்க. ஃபினான்ஷியல் வந்து நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கையில வந்து ஒரு பெனிஃபிட்டை வந்து காமன் பப்ளிக் கொடுக்கல, என்ன தவிர ஒரே ஒரு பாயிண்ட் கேட்கறேன், கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். ஒரே ஒரு பாயிண்ட் கேட்கறேன், 80 கோடி மக்களுக்கு 1 கிலோ அரிசி 5 கிலோ அரிசி அரசாங்கம் ப்ரொக்யூர் பண்றது 20 ரூபான்னு வச்சுப்போம். 5 கிலோ அரிசி எவ்வளவு? 100 ரூபா. 1 கிலோ பருப்பு 130 ரூபா வச்சுப்போம், 130 ரூபா கரெக்டா? 80 கோடி மக்களுக்கு நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க மாசத்துக்கு, ஆண்டுக்கு எவ்வளவு செலவுன்னு போடுங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் கேட்கறேன், நீங்க இவ்வளவு அருமையா கேக்குறீங்கல்ல, நீங்க சொந்த வீட்டில் இருக்கீங்களா வாடகை வீட்டில் இருக்கீங்களா? ஆமா, உங்களை தான் கேட்கறேன். நீங்க என்ன கேள்வி கேட்டுருக்கீங்க, நான் உங்களை கேட்கறேன். நான் சொந்த வீடு ஃப்ளாட்ல இருக்கீங்களா இதுல இருக்கீங்க? இண்டிவிஜுவல் ஹவுஸ். இப்போ உங்க வீட்டு பாதுகாப்பு, இப்ப நீங்க ஒரு ஃப்ளாட்ல இருந்தீங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ளாட்டோட மெயின்டெனன்ஸ் அந்த ஃப்ளாட்டோட செக்யூரிட்டியோட காஸ்ட் எல்லாம் யார் மீட் பண்ணுவா? இப்போதைக்கு என் பேரண்ட்ஸ் பாத்துக்கிறாங்க. இப்போதைக்கு என் பேரண்ட்ஸ் பாத்துக்கிறாங்க. இல்ல, அந்த ஃப்ளாட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு 16 ஃப்ளாட் இருக்குன்னா அந்த 16 வீட்டுக்காரங்களும் சமமா மீட் பண்ணணும். அவர் என்ன வேலை பாக்குறாருன்னு பார்க்க மாட்டீங்க, அவருக்கு என்ன வருமானம் வருதுன்னு பார்க்க மாட்டீங்க, கரெக்டுங்களா? அவர் அந்த பிளாட்ல குடியிருக்கிறார், அவர் பேங்க்ல கிளர்க்கா இருக்கலாம், இல்ல அவர் பேங்க்ல சீஃப் மேனேஜரா இருக்கலாம், இல்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கலாம். அந்த 16 ஃப்ளாட்ல இருக்காருன்னா செலவுங்க. அதே மாதிரி இந்தியா ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இந்த நாட்டுல குடியில, இந்த இந்தியாவுக்கு 66 கோடியே 20 லட்சம் டிஃபென்ஸ் பட்ஜெட் ஒவ்வொரு குடிமகனுக்கும், ஒவ்வொரு குடிமகனுக்கும், அப்ப அந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் பிரிச்சு அனுப்புங்க. அப்படி பாத்தீங்கன்னா போலீஸுக்கும் டிஃபென்ஸுக்கும் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு மாத்திரம் நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா ஒவ்வொரு குடிமகனும் 5000 ரூபா வரி கட்டணும், பணம் கொடுக்கணும். டிஃபென்ஸ் இப்போ வரிங்கிற பேர் இல்லாமல் நான் தான் விளையாட்டுக்கு சொல்லுவேன், இந்த நாட்டில் வரின்னு பேரை எடுத்து விட்டுருணும். யூசர் ஃபீ, இந்த டோல்கேட் வாங்குற மாதிரி டிஃபென்ஸுக்கு உன்னோட ஷேர் இவ்வளவு அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஆர்பிஐலேருந்து டிவிடன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறீங்க, ஐயா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வரியாக மத்திய அரசுக்கு வருதுங்கிறாங்க. அதான் சொல்றாங்க, எடுத்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல முதல் லைன் டோட்டல் டாக்ஸ் ரெவென்யூ 35 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வருது, அதான் காட்டுறாங்க. ஆனா இதுல 12 லட்சம் கோடி மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. சார் டியூ ஒன் ரைட் பிரித்து கொடுக்கப்படுகிறது. எஸ், அப்ப மத்திய அரசு கையில் எவ்வளவு நிக்குது? 25 லட்சம் கோடி தான் இருக்கு. இதை தவிர உங்களுக்கு இந்த மாதிரி வர பப்ளிக் செக்டர் கம்பெனி, மற்ற கம்பெனில இருந்து வர டிவிடெண்ட், ஆர்பிஐல இருந்து வர டிவிடெண்ட், பேங்க்ல இருந்து வர டிவிடெண்ட், நான் டாக்ஸ் ரெவென்யூ. இந்த வருஷம் எவ்வளவு கடன் வாங்குறாங்க தெரியுமா? இந்த பட்ஜெட் போட்டாங்களே, இந்த பட்ஜெட்டுக்காக இந்த வருஷம் இந்த அரசாங்கம் எவ்வளவு கடன் வாங்கிறது தெரியுமா? 16 லட்சம் கோடி. அப்ப நீங்க வந்து பட்ஜெட்டுங்கிறது ஏதோ அலாவுதீனோட அற்புத விளக்கு இப்படி தேய்ச்சா ஜீபூ மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி கொடுத்துருங்கிறதுலாம் கிடையாது. நம்ம என்ன கொடுக்கிறோமோ அது நமக்கு திரும்பி வருதாலும், மக்களிடம் போகின்ற வரிப்பணம் மக்களுக்கு பலவிதமான ஃபெசிலிட்டியாக வருது.
அது ப்ராப்பரா யூஸ் பண்ணப்படுகிறதா அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். அதுல எங்கேயுமே வந்து என்ன சொல்றது, ஏமாற்றப்படாம ஸ்கேம்ல போகாம பாதுகாத்து கொண்டு வரப்பட வேண்டிய கட்டாயம் ஒரு அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா 11 லட்சம் ரூபாய் கிட்ட வந்து, 11 லட்சம் கோடிக்கு எஸ் 11 லட்சம் கோடி ரூபாய் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கு. கிட்டத்தட்ட என்னுடைய வருமான மொத்த எஸ்டிமேட்ல 25% நியரிங் 25% நான் செலவழிக்கிறேன். நல்லது தானே? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட பெனிஃபிட் சொல்ல முடியுமா? ஒரு காமன் மேனா நான் பார்க்கும்போது என் பர்சனல் ஃபினான்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியுன்றப்போ, ஒரு நாட்டோட பொருளாதாரம் நாட்டோட இது பார்க்கும்போது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல முதலீடு செய்வது எப்படி பலனளிக்கும், ஒரு காமன் மேனை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்? நீங்க வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும் சொந்த வீட்டுக்கு மாறுறதுக்கும் உள்ள வித்தியாசம் அசட் கிரியேஷன். நீங்க வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும் சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு சின்ன உதாரணமா சொல்றேன், என்கிட்ட இளைஞர்கள் வருவாருங்க, நான் சொல்லுவேன் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா இந்த காலத்து இளைஞர்கள் உடனே போய் ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கிடுவாங்க. நான் சொல்லுவேன் அப்ரிசிபிள் அசெட்டுக்கு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணு, டிப்ரிசிபிள் அசெட்டுக்கு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணாத அப்படின்னு. நீ 4 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கினீன்னா அதுக்கு மாசம் 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் செலவு பண்ற, வீட்டுக்கு 25,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருக்க, அதுக்கு 40 லட்சம் 50 லட்சம் லோன் வாங்கி இந்த ரெண்டு பணத்தையும் சேர்த்து அந்த வீட்டுக்கு இஎம்ஐயா கட்டினேன்னா வீடும் உனக்கு சொந்தமாயிடும், அந்த வீடோட அப்ரிசியேஷன் வேல்யூ வரும். 4 லட்சம் ரூபாய் காரு 4 வருஷம் கழிச்சு 1 லட்சம் ரூபாய் கூட போகாது. இதுதான் ஃபினான்சியல் பிளானிங். இன்றைய இளைஞர்களை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தம், 25,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சோடனே இஎம்ஐயில் கிடைக்குதுங்கிறதுக்காக 50,000 ரூபாய் ஃபோன் வாங்கிடுவாங்க. நீங்க எனக்கு வாழ்வாதாரம் இல்லை, எனக்கு அரசாங்கம் ஒண்ணுமே தெரியலன்னா உனக்கு கிடைக்கிற பணத்தை இன்னைக்கு வந்து எப்படி செலவழிக்கணும்னு தெரியல. இந்த 50,000 பணத்தோட வேல்யூ என்ன தெரியுமா? ஒரு நல்ல சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டர் போய் சொன்னீங்கன்னா அவர் சொல்லுவார் 50,000 நான் 20 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டி கொடுத்துருவேன். அப்ப 20 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுற காஸ்ட்ங்க இது. இதை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க மாத்தினீங்கன்னா நீங்க எப்படிங்க வந்து நார்மல் மனிதனுடைய வாழ்வாதாரம் முன்னேறிட்டு இருக்கும் இந்த நாட்டில்? எதுக்கு செலவு பண்ணணும்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் வாழ்வாதாரம் முன்னேறணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம எதுல போய் செலவழிக்கணுங்கிறது செலவழிக்காம பண்ணிட்டு இருக்கோம். அங்கதான் இங்க மக்களிடம் இருக்கிற பிரச்சனையே. அடுத்தவங்க என்ன மதிக்கணுங்கிறதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அரசாங்கம் ஒண்ணும் பண்ண முடியாது, எந்த அரசாங்கமும் பண்ண முடியாது. பிஜேபி அரசாங்கமும் பண்ண முடியாது, நாளைக்கு வேற ஒரு அரசாங்கம் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் தமிழ்ல அருமையா சொல்லுவாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை இடுவாங்க. எதுக்கு செலவழிக்கணுமோ அதுக்கு தான் நீ செலவழிக்கணும். ஏஞ்சல் டாக்ஸ், இந்த வார்த்தை வந்து இன்னைக்கு ரொம்ப பெருசா பேசப்பட்ட வார்த்தையில ஒரு வார்த்தை. இதை தாண்டி ஆந்திரா பீகார்னா தானே இது, அதை ஓவர்டேக் பண்ணி இந்த வார்த்தை வந்து அதிகமா பேசப்பட்டது. அதை வந்து அபாலிஷ் பண்றதா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்தார். ஸோ அவங்க அறிவிச்ச உடனே அது வந்து ப சிதம்பரம் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸ் மூத்த தலைவர் அவர் வந்து வி வெல்கம் இட் வி அப்லோடிட்னு வெரிசா ட்வீட்ஸ் சீரீஸ் ஆஃப் ட்வீட்ஸ் போட்டார். அதில் வந்து நாங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோலேயே நாங்கள் இதை சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே வந்து இதை கொண்டு வந்ததே காங்கிரஸ் அரசு தான் தெரியுமான்னு நெட்டிசன்ஸ்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஏஞ்சல் டாக்ஸ்னா என்ன, இது வந்தது நல்லதா, காங்கிரஸை கொண்டு வந்தது காங்கிரஸ் எடுக்கணும்னு சொல்லிச்சு இப்போ பிஜேபி எடுத்திருக்கு, இது என்னது புரிய வைக்க முடியும் சார்? இது கொஞ்சம் எக்ஸ்பிளனேட்டரியா போகணும், அது தனியா அப்புறம் வேணா வச்சுக்கலாம் இந்த குவெஸ்டின். சரி ஓகே, ஏன்னா இது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகே, ஒரு ஃபைனல் சம்மரியா நான் கேட்க நினைக்கிறேன் சார். நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த எக்கனாமிக் சர்வேவும் தாக்கல் செஞ்சாங்க. நீங்க சொன்னது போலவே கடந்த முறை வந்து கொடுக்கப்பட்ட ப்ரொஜெக்ஷனை விட இந்த முறை வந்து இப்போவுக்கு நிதி நிலைமை வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து எல்லாமே பெட்டரா வந்து இந்த கவர்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்படி இருக்க வந்து இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எக்கனாமிக் சர்வே அது வந்து எப்படி ப்ரொஜெக்ஷன் இருக்கு? இந்தியாவோட கரண்ட் ஸ்டேட் ஆஃப் எக்கானமி பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுற இடத்தெல்லாம் சொல்றாரு, 2028 இந்தியா 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சூன் டு பி எ நம்பர் 2 கண்ட்ரி அப்படின்னு விரும்புறோம், 2047 எய்ம் வச்சு போறதா சொல்றோம். அப்படி இருக்க கரண்ட் ஸ்டேட் ஆஃப் எக்கானமி எப்படி இருக்கிறது?
பத்து வருஷம் மோடி அரசு செஞ்சதுன்னு ஏதாவது பலன் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க சார். உண்மையை சொல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேள்விக்கு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னது தான், என்னோடய ஃபிசிக்கல் டெஃபிசியட் வந்து 22-23 6.4 கிட்ட இருந்துச்சு. நான் இந்த வருஷம் 23-24 ப்ரொஜெக்ட் பண்ணும்போது 5.9 ப்ரொஜெக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக 5.6 கீழே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆண்டுக்கு நான் 4.9 கொண்டு வரேன், 4.5 2026 போக போகிறேன்னு சொல்கிறேன். ஸோ பிளானிங் பிரகாரம் எல்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் சொல்ல போனால் 2020-21, 2021-22 அந்த கோவிட்னு ஒரு இடையில் வந்த தடங்கள் வரலன்னா இந்தியாவோட பொருளாதாரம் இன்னும் நல்லாவே இருந்திருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. அதில் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா செலவு இருக்குன்னு, எக்ஸ்ட்ரா செலவு மாத்திரம் இல்லை, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் குறைஞ்சி போச்சு இல்லை. இப்போ ஹியூமன் ப்ரொடக்டிவிட்டி இந்தியாவோட சொத்து என்னன்னு சொல்லுங்க. மக்கள் தொகை நம்மளுடைய சொத்து. அப்போ என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி நின்று போச்சு இல்லை. ஒரு பக்கம் வந்து செலவு ஜனங்க ஜாஸ்தியாச்சு, இன்னொரு சைடில் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக போச்சு, வரிகள் குறைஞ்சன. அப்போ வந்து என்னுடைய குரோத் ப்ராஸ்பெக்டிவ் எல்லாமே குறைஞ்சி போச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி இதே சிஸ்டம் கண்டினியூ பண்ணாங்கன்னா நிச்சயமாக நம்ம 3வது இடத்தை பிடிப்போம். 15 ஆண்டுகளில் 2வது அடித்த பிடிக்கிறதும் வந்து கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. 15-20 ஆண்டுகள் நம்ம 2வது இடத்துக்கு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அப்போ இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், காங்கிரஸ் அரசாங்கம் மோடி அரசாங்கம் இதெல்லாம் அப்படியெல்லாம் பேசுகிறத விட, எந்த அரசாங்கம் வந்தாலும் 70-80% ஆஃப் த பாலிசி வந்து சேமாக தான் சார் இருக்க முடியும், மாற்ற முடியாது சார். எப்படி சார் மாற்றுவீங்க? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை மாற்ற முடியுமா? ஹோட்டல் ஓனர் மாறினதுனால பிரேக்ஃபாஸ்ட் வேணா, இட்லிக்கு பதிலாக தோசை போடலாம், தோசைக்கு பதிலாக சப்பாத்தி போடலாம். அப்ரோச் மாறும்ல, என்ன அப்ரோச் மாறினாலும் சட்டியில் இருந்தால் தானே சார் அகப்பேரில் கொடுக்க முடியும். இல்லைன்னு சொல்றீங்களா? சட்டியில் யார் சார் போடுறது? கவர்மெண்ட், மக்கள் போடணும் சார். கவர்மெண்ட் யார் சார்? நீங்க கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட், மக்கள். இப்ப நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், இந்தியா வளரணும்னு நினைச்சீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக எல்லா ஊடகங்களையும் 1995 ஊடகத்துக்கு ஆரம்பிச்ச அன்னிலேருந்து இனி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். நண்பர் பாண்டே அவர்கள் எனக்கு 96 பட்ஜெட்டுக்கு கூட வந்திருக்க அந்த பீரியட்லாம் நான் பேசியிருக்கேன், 2004. அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்தியா முன்னேறணும்னு நினச்சேன்னா ஒவ்வொரு குடிமகனும் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும், நான் வந்து நேர்முக வரியோ மறைமுக வரியோ அளிக்கிறேன்னா அது என்னுடைய அரசாங்கத்துக்கு போவதற்கு எனக்கு அது வழி தெரியணும்னு நான் சொல்கிறேன். அது நடுவில் எங்கேயும் தரங்கி நின்றுடக்கூடாது. அரசாங்கத்துடைய செலவினங்கள் இன்னைக்கு எப்படி டைரக்டாக வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வர்றது, ஒரு சோசியல் பெனிஃபிட்ஸ்லாம் வரணும்னு நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய நேர்முக வரியை நம்ம செலுத்துறோம், நாங்கள் தான் செலுத்துறோம். நீங்கள் உங்கள் இன்கம் டேக்ஸாக டைரெக்டாக கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் போய் செலுத்துறீங்க. மறைமுக வரி, நான் சொல்லுவது மறைமுக வரி. இப்போ நான் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன், அவர் எனக்கு வந்து 20 ரூபா வந்து ஜிஎஸ்டி வரின்னு போடுறார், அது நான் அந்த ஹோட்டல் அதிபர்கிட்ட கொடுக்குறேன், ஆனா அந்த பணம் வந்து அரசாங்கத்துக்கு போகிறதா போறலையான்னு எனக்கு தெரியல. செலுத்த வேண்டியது அவருடைய கடமை, நான் ஒரு இடைத்தரகரிடம் தான் அந்த பணத்தை கொடுக்கிறேன். எனக்கு ஒரு சிஸ்டம் அந்த மாதிரி, நான் கொடுக்கக்கூடிய மறைமுக வரி பணம் அரசாங்கத்திற்கு நேராகவே செல்வது என்ற ஒரு சிஸ்டம் வந்துருச்சு, எனக்கு தெரியற மாதிரி வந்துருச்சுன்னா நான் இன்னைக்கு எழுதி தரேங்க, புதிய வரி எதுவும் போடலன்னா கூட நாம் ஒவ்வொரு குடிமகனும் செலுத்துகின்ற மறைமுக வரி அரசாங்கத்துக்கு நேர போச்சு அப்படின்னா, இன்றைக்கு அரசாங்கத்து வருமானத்தோட இன்னும் ஒரு 60% வருமானம் கூட வரும். இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கதா சொல்றாங்க, அது என்ன சார்? கொஞ்சம் சின்ன சேஞ்ச் இல்ல, பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு பொருள் வாங்கினா, ஒரு அச சொத்து வாங்கினா வருஷத்துக்கு வரும், அதோட விலை ஏறிட்டு போகுது. ஒரு லேண்ட் வாங்கினோம்னா ஏறுது. அப்போ அரசாங்கம் வந்து அதை வந்து என்ன சொல்லுது, நான் ஒரு இண்டெக்ஸ் பெனிஃபிட்டு
அதாவது இன்ஃப்ளேஷனரி பெனிஃபிட் கொடுத்துட்டு மீதி வர லாபத்துக்கு நீங்கள் டாக்ஸ் கட்டுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லி, 2001 சவரன் விலை 4000 ரூபாய், இன்னைக்கு 54000 ரூபாய். இப்போ நான் 2001 ஒரு பவுன் தங்கம் வாங்கினேன், இன்னைக்கு விற்கிறேங்கன்னா நேத்தி வரைக்கும் என்ன சட்டம் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டு அப்படின்னு கொடுத்துட்டு அந்த 4000 ரூபாயை ஒரு 3.5 times இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுத்தாங்க, 14000 ரூபா அப்படின்னு பெனிஃபிட் கொடுத்து, 54 பவுனை போய் இன்னைக்கு விற்கிறேன்னா மார்க்கெட்ல எனக்கு 54000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க, 54000 ரூபாயில 14000 ரூபாயை கழிச்சுட்டு மீதி 40000 ரூபாய்க்கு 20% டாக்ஸ் கட்டுன்னு இருந்துச்சு நேத்தி வரைக்கும் சட்டம், இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுத்துட்டு. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது, அப்படின்னா டாக்ஸ் கூட கட்டுமா? 54000 ரூபாயில 4000 ரூபா கழிச்சிருங்க, 50000 ரூபா உங்களுக்கு லாபம், வித்த விலை 54000, வாங்கின விலை 4000, 50000 ரூபா லாபம், 12% டாக்ஸ் கட்டுங்க, 6250 ரூபா கட்டினா போதும், 8000 ரூபா கட்ட இடத்துல 6000. இதை இன்னொரு உதாரணத்தோடு சொல்ல பார்த்தா, மெட்ராஸில் 2001 ஒருத்தர் லேண்டு வாங்கினார் 1 லட்ச ரூபாய்க்கு. இன்னைக்கு மெட்ராஸ் எக்ஸ்பான்ஷன் ஆனதில் அந்த 1 லட்ச ரூபா லேண்டு 1 கோடி ரூபாய்ச்சு. இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுத்தா அந்த 1 லட்ச ரூபா லேண்டுக்கு 3.5 லட்ச ரூபா தான் இண்டெக்ஸேஷன் கிடைக்குது. 96.5 லட்ச ரூபாய்க்கு 20% டாக்ஸ் கட்டுவார், அப்போ கிட்டத்தட்ட 19 லட்சத்துக்கு மேலே கட்டுவார். இன்னைக்கு 12.5 லட்சத்துக்கு கீழே தான் கட்டுவார். அப்போ இந்த சொத்தை சாதாரண மக்கள் வாங்கி அந்த விற்கும்போது அவங்களுக்குரிய லாபத்துக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்ட வேண்டியதுன்னா குறைஞ்சது. அப்போ வந்து என்ன பண்ணாங்க இந்த அரசாங்கம், யார் ஷேர் மார்க்கெட்டில் டீல் பண்ணுறா, காசு நிறையா இருக்கிறவங்க தான் ஷேர் மார்க்கெட் போவாங்க, சாதாரண வாங்க போக மாட்டார், காமன் மேன் போகிறது ரொம்ப வெரி ரேர், ஒரு பேராசை இருந்தாலே போவாரே தவிர போக மாட்டார். அப்போ அவங்களுக்கு இத்தனால 10% டேக்ஸ் வச்சுருந்தாங்க, இந்த டேக்ஸை அவங்களுக்கும் 12.5, இவங்களுக்கு 20%-12.5% குறைச்சாங்க, அவங்களுக்கு 10%-12.5% கூட்டிட்டாங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வாங்கி சீக்கிரமாக விற்கிறவங்க, ஒரு ஆண்டுக்குள்ள 12 மாதத்துக்குள்ளே வாங்கி வாங்கி விற்கிறவங்களுக்கு 15% டேக்ஸ்னு வச்சுருந்ததை இப்போ 20% டேக்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. ஸோ த ஹையர் இன்கம் குரூப்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்ஸுக்கு டேக்ஸ் வந்து இன்டைரக்டாக ஏற்றிட்டாங்க. காமன் மேனுக்கு எப்படி கொடுக்கல நீங்களே, காமன் மேனுக்கு இந்த மாதிரி குறைச்சி ஹையர் இன்கம் குரூப்புக்கு இந்த மாதிரி ஏற்றிருக்காங்க. இதுதான் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் நடந்திருக்கிறது. இன்றைக்கி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட், இதை வந்து நீங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கலி பேலன்ஸ்டு பட்ஜெட்னு சொல்லுவீங்களா, இல்லை ஃபிஸ்கலி பேலன்ஸ்டு பட்ஜெட்னு சொல்லுவீங்களா? இதை விட இந்த சிச்சுவேஷனில் ஒரு நல்ல பட்ஜெட்டை தர முடியாது சார். இந்த மாதிரி நாட்டுக்கு, அதாவது என்னுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒரு குடும்பத்திலேயே 4 மகன்கள் இருக்காங்க, 6 மகன்கள் குழந்தைகள் இருக்காங்கன்னா 6 பேருக்கு அப்பாவோட சம்பளத்தில் 6 விதமான எதிர்பார்ப்பு இருக்கு. ஆஸ்பிரேஷன்ஸ் வேரி, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் வேரி ஆறுது, அவங்களுடைய டேஸ்ட்டுகள் வேரி ஆறுது. ஆனால் இந்த நாட்டில் இவ்வளோதான் வருமானம், இந்த வருமானத்தில் இத்தனை பேரை நான் எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி ஒரு உமன் வெல்ஃபேர் கொடுக்கணும் அப்படின்னு, அதே மாதிரி சில்ட்ரன் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்க கொண்டு வராங்க. ஆனால் அந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு 100% போகிறதுக்கு மக்களும் உதவி பண்ணணும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தெரியுமா, நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறதுனால, இன்னைக்கு முத்ரா லோன் 10 லட்சத்துலேருந்து 20 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க, அர்பன்ல வந்து தாண்டி 1 கோடி வீடுகள் வந்து நகர்ப்புறம் மற்றும் ஏழைகளுக்கு அது வீடு கட்டித்தரலாம். 20 லட்சம் ஒரு வியாபாரி 20 லட்சம் ரூபா லோன் வாங்கினா 2 கோடி ரூபா மினிமம் பிசினஸ் பண்ணலாம், 2 கோடி ரூபா 5% லாபம் வச்சா 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் வட்டி போக. ஆனால் அந்த 20 லட்சம் ரூபா பணம் வந்து நான் அரசாங்கத்திலிருந்து வாங்கியோட பணம், எனக்கு அரசாங்கம் கொடுத்த பணம், கடைந்த வட்டியில் கொடுக்கப்பட்ட பணம்ங்கிறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு வருமானம் இருந்தால் கூட வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்கிறது கிடையாது, அதை சரியாக செய்கிறது கிடையாது, அதனால் அவங்க இழப்பது இழப்புகள் தான் ஜாஸ்தி. இதெல்லாம் பேசணும்னா நிறைய பேசலாம்.
இப்போ நான் வந்து 10 லட்சம் ரூபா எனக்கு வருமானம் இருக்குது, நான் வருமான வரியே கட்டாமல் நான் அதை அரசாங்கத்துக்கு ஏமாத்திட்டேன். நம்ம நான் நினைக்கிறேன் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு புதிய வரவு சட்டத்து பிரகாரம் ஒரு 30,000 ரூபா வருமான வரி ஏமாத்திட்டேன்னு நினைக்கலாம் ஆஹா அப்படின்லாம். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன தெரியுமா? அவர் 10 லட்சம் ரூபா வருமானம் இருந்துச்சுன்னா காமிச்சார்னா அவர் பையனுக்கு எஜுகேஷன் லோன் 10 லட்சம் ரூபா 7-8% வாங்கலாம், 8.5% வாங்கலாம். 50 லட்சம் ரூபாய்க்கு 8.5% வீடுக்கு கடன் வாங்கலாம். 20 லட்சம் ரூபா முத்ரா லோன் ஈஸியாக வாங்கலாம் பிஸ்னஸுக்கு. எல்லா பெனிஃபிட்டையும் அவர் இழக்கிறாரு இந்த 30,000 ரூபா வருவாயோன அவர் ஏற்கிறதுனால. இது நிறைய மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு அரசாங்கமும் முயற்சிக்கணும். இதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. மக்களுக்கு வந்து அறிவு சார்ந்த கொள்கையை எடுத்துட்டு போகணும். இதனால உங்களுக்கு இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்குங்கிறத எடுத்துட்டு போகணும். அதை எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா நிச்சயமாக வருமான வரி கலெக்ஷன்கள் கூடும், மறைமுக வரி கலெக்ஷன்கள் கூடும், இன்னும் டெவலப்மெண்ட் பணம் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அரசாங்கத்துக்கு யாரோ பணம் கிடையாது, யாருடைய பணமும் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய நேர்முக வரி மறைமுக வரி அவங்க 35 லட்சம் கோடி எதிர்பார்க்குறாங்க. அதில் 12 லட்சம் கோடி மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு 25 லட்சம் கோடி மத்திய அரசு வச்சுக்குது. அதை தவிர வர நான் டாக்ஸ் ரெவென்யூ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, மத்திய அரசாங்கத்துடைய நிர்வாகங்கள்லாம் கொடுக்குற டிவிடெண்டு, மற்ற வருமானங்கள்லாம் ஒரு 10 லட்சம் கோடி 16 லட்சம் கோடி கடனை வாங்கி அதில் 11 லட்சம் கோடிக்கு அசட்டை கிரியேட் பண்ணி மீதி வந்து ஆண்டு செலவை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பட்ஜெட். ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்ம ஓடினது பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசிங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.